ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾತಿಗಕೇಸರೀ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಅಸುಪರಂಪರಾಯ ನಮಃ. இப்போ இந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை நேற்று பார்த்துட்டோம். அதாவது அர்ச்சராதி மார்க்கன்றது பல உபனிஷத்துக்கள்ல பல பிரம்ம வித்தியைகள்ல பலவிதமாக சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாம் சேர்ந்து ஒரே மார்க்கம்தான், ஒரே அர்ச்சராதி மார்க்கத்துல தான் இவெல்லாம் போகணும். பிரம்ம வித்யா நிஷ்டாவெல்லாம் அதனால இங்க வந்து அநியமம்னு பூர்வபட்சி சொல்லலாம். இந்த பிரம்ம வித்தியில இருக்கிறவன் அதில் சொல்லப்பட்ட மார்க்கத்துல தான் போகணும், இதில் இருக்கிறவன் இந்த மார்க்கத்துல ஒரே நியமம் சொல்லக்கூடாது அப்படின்னு பூர்வபட்சி ஆக்ஷேபிக்கச்சே அது தப்பு. எல்லாமே ஒண்ணுதான், அதனால ஒரே மார்க்கம்ன்றதுனால இந்த இதில் வந்து அநியமம் கிடையாது. எல்லாமே ஆதிவாயிகள் நித்து சுவரிகள் அவ எழுந்துள்ள பண்ணிட்டு போறா அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நேத்தி பார்த்துட்டோம். அப்படியானாக்கா இப்ப சில கேள்விகள்லாம் வருது, அதற்கு சுவாமி சமாதானம் சாதிக்கிறது. புராண பிரசித்தமான விஷயங்கள்லாம் நீங்க என்ன அர்த்தம் சொல்ல போறீங்கன்னு கேக்குற ஒரு பட்சி கேட்கிறோம். சிசுபாலன் அயோத்தியா நகரத்தை சேர்ந்த அந்த மனிதர்கள், அயோத்தியா நகரத்தை சேர்ந்தவர்கள் இவாள் அதே மாதிரி புண்டரீகன் அவனுக்கு, பீஷ்மருக்கு, அதே மாதிரி இந்த வசு ஆதித்யன் வசுபதம் இவைகள்லாம் இருக்கிறவாளுக்கு, அது மாதிரி சதுர்முகர் அதாவது சதுர்முக பிரம்மா இவாளுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்களோ எந்த கிரமத்துல அது வர்றது? ஏன்னா அச்சிராதி மார்க்கம்தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அச்சிராதி மார்க்கம்தான் சொன்னாக்க இது சரியா ஒத்து வர மாட்டேன்றது நமக்கு. ஏன் ஒத்து வர மாட்டேன்றதுன்னாக்கா சிசுபாலனை பெருமாள் வதம் பண்ற, அங்கேயே வதம் பண்ணி விடுற, உடனே சிசுபாலன் பெருமாள் திருவடியில லயத்தை அடைஞ்சி விடுறான் அப்படின்னு அங்க இருக்கு. அதனால இப்போ நீ சொன்னது என்னது, அர்ச்சராதி மார்க்கத்துக்கு தானே போறான்னு சொல்றேன், அது எப்படி வரும் இப்போ? ஏன்னா சிசுபாலன் வந்து நிறைய அபச்சாரப்பட்டான் பெருமாள்கிட்ட, எப்படிலாம் பண்ணா அவன் வந்து அர்ச்சராதி மார்க்கத்துல இல்லாம தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால வதம் பண்ணப்பட்ட சிசுபாலன் அந்த சமயத்திலேயே பெருமாள்கிட்ட லயத்தை அடைஞ்சுட்டான். இதே விஷ்ணுபுராணம் சொல்ற, விஷ்ணுபுராணத்துல பராசரர் சொல்றது. அதே மாதிரியாக பாகவதம் பாரதம் எல்லாமே அது மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு. அர்ச்சராதி இல்லாமலே அவன் போனானே, இப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவ? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லணும். அந்த மாதிரி அயோத்தியா நகரத்தை சேர்ந்தவ பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, தன்னுடைய அவதாரம் முடிஞ்ச உடனே சரயு நதியில போய் இறங்கின்றார். அதுல அவர் இருந்த காலத்தில் இருந்த எல்லா மனுஷியாலும் பெருமாளுடைய சரையு நதியில முழுகி நேரம் மோட்சத்துக்கு போயிட்டார் சிவகுண்டத்துக்கு அப்படின்னுட்டு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றதே அது. ஏன்னா ராமனுடைய ஆக்கியினாலே எல்லாரும் முக்தி அடைஞ்சா அப்படின்னு இருக்கு. அது அங்க நீ என்ன சொல்ல போற, அதுல எப்படி அவ போற, அதற்கு என்ன சமாதானம்? அந்த மாதிரி புண்டரீகன் ஒத்தன், இந்த புண்டரீகனை வந்து பெருமாள் தானே ஆக்ஷன் போயிட்டேறான். இது புராண புராண புராணங்கள்ல அது மாதிரி சொல்லப்பட்டிருக்குதே. அந்த மாதிரி சொல்லச்ச பெருமாளே சொல்ற, அகம் ஸ்மராமி பக்தம்
நயாமி பரமாம் கதின் அப்படின்னு சாதிக்கிறார். நான் தான் நியாயப்படுத்திக்கிறேன், அவனுக்கு ஞாபகப்படுத்துறேன், அவனை எடுத்துட்டு போறேன் அப்படின்னா பிரமாணம் சொல்றேன். அந்த மாதிரி அவன் அழைச்சின்னு போனான், பகவானே அழைச்சின்னு போயிட்டானே. அந்த சமயத்துல அர்த்தராதிகமனம் இங்க உண்டா? பிரமாணே அழைச்சின்னு போறேன், அப்ப அர்த்தராதிகமனம் உண்டா அந்த இடத்துல? அத மாதிரி பீஷ்மர், பீஷ்மாச்சாரியர் அவரை ஏற்கனவே பார்த்தோம் போன பாதத்துல, அஷ்ட வசுக்கள்ல ஒரு வசு அவர், அவர் தான் வசிஷ்டருடைய காமதேனுவ எழுத்துன்னு போயிட்டார், தன்னுடைய கிரகணியை கேட்டான்னு அப்படி கூட்டு போன. அதன் பிறகு அப்படி ரொம்ப நாள் அவர் இருந்துட்டு மதுவித்யா நிஷ்டரோ அல்லது வேற ஏதோ ஒரு வித்யா அதுக்கு சமமான ஒரு வித்யா நிஷ்டரோ அவர் இருந்துட்டு போட்டோம். வசுபதத்தை தான் முதல்ல அவர் அடைஞ்சார், வசுபதத்தை அடைஞ்சி அதாவது வசுவாக மாறினார். மாறிட்டு அதுக்கப்புறம்தான் அவர் போனார் மோட்சத்துக்கு போனார். அதனால இப்ப அந்த இடத்துல எப்படி அது, அதுக்கு நீ என்ன சொல்லுவாது? அதனால பீஷ்மாச்சாரியருக்கெல்லாம் அவர் மாறி இருக்கிற வாழலாம், அந்த மாதிரி உபாதன நஷ்டாளுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்ல போறேன், அர்த்தராதி மார்க்கத்துல வாழலாம் போனாளா, அது கிரமம் வருமா அப்படின்னுட்டு அதுல ஒரு கேள்வி வருது. அந்த மாதிரி அது அவளே தான், அதாவது உபாசனம் பண்றவர்களையோ அதுல கிரம விபவம், ஒரு கிரமத்துல அதாவது இங்கே இருந்து அது அங்கே இருந்து அது மாறி 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 போயிடுறது, கடைசியில பரமபத்தை அடையிறது. அந்த மாதிரி இருக்கிறவாடுகள்லாம் என்ன சமாதானம் சொல்ல போறீங்கோ? ஒரே ஒரு மார்க்கமாக இல்லையே அது. அதனால அந்த இடத்துல நீங்க என்ன என்ன பண்ணுவீங்க அது? ஏன்னா ஒரு உபாசனத்தை பண்ணி ஒரு கிரமம் கிரமமா ஒரு படிப்படியா போக வேண்டியது, அதுல விபவம் வியூகம் அதெல்லாம் இருக்க வேண்டியது. அப்படிலாம் அவ போறாளே அவாளுகள்லாம் என்ன கதி? அது வந்து இதுவா அர்த்தராதி கதியில போறாளா வேற எப்படி போறா? அதே மாதிரியாக வந்து சதுர்முக பிரம்மா அவர் வந்து எங்க இருக்கார்? சத்யலோகத்தில் இருக்க. பொதுவா மர்த்திய பூமின்னு எல்லாத்துக்கும் பேரு, சத்யலோகத்தில் அவர் இருக்க. அவருக்கு எப்படி கவனம்? அவர் எப்படி அவர் கணக்க உபாசன நிஷ்டராக இருந்தாருனாக்கா, உபாசனத்தை பண்ணணும் இருந்தாக்கா அவர் எப்படி போனார் அது? அவர் எத்தனையோ கல்பங்கள் இருக்க, எத்தனை கல்பங்கள் அவங்க எவ்வளோ காலம் பகவத்கீதையில சொல்லச்ச, ஆயிரம் சதுரயுகம்ன்றது ஒரு பகல், ஆயிரம் சதுரயுகம்ன்றது ஒரு இரவு அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால அவருக்கு என்ன கதி? அவர் எப்படி போனார் அவர்? அதனால அதுலேயும் சந்தேகம் வருது. அவருடைய குமாரர்கள் சனக்கர், சனத்குமாரர், சனக்கநந்தனர் வள்ளார்களே, அவா நாரதர், வசிஷ்டர், கஷ்யபர், இவாளுகள்லாம் என்ன கதி? ஏன்னாக்கா அவான் எப்படி போறாவா? அவளுக்கு தான் அந்த கிரமம், அவ எந்த லோகத்துல இருக்கா, எங்கே இருந்து அவன் மோட்சத்தை அடைகிறாள், எந்த மார்க்கத்துல அவ போறா அப்படின்லாம் கேள்வி வருது. அந்த கேள்விக்கெல்லாம் என்ன சமாதானம்? சுவாமி என்ன பண்ண தேசிகன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு, இவாள்லாம் நல்ல சூக்ம புத்தி உடையவாள்லாம் தானே தெரிஞ்சுருவா, அவளாலேயே புரிஞ்சுக்க முடியும், அவளாலேயே அடைஞ்சிக்க முடியும், அது என்ன விஷயம் தெரிஞ்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சூக்ஷ்மமான நல்ல ஆழமான புத்தி ரொம்ப உசந்த ஞானத்தை உடையவர்கள்லாம் எல்லாத்தையும் ஆலோசித்து பார்த்து அவ தெரிஞ்சுருவா அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு போயிட்டார் சுவாமி. சுவாமி அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு உத்தம ஒரு சுவாமி அழகா ஒவ்வொன்றத்திலும் சமாதானம் சாதிக்கிறார். எப்படி சமாதானம் சாதிக்கிறார் அப்படிங்கிறத இப்ப பார்க்கணும்.
அதாவது சிசுபாலன், சிசுபாலனை வதம் பண்ணிட்டார் பெருமாள். உடனே சிசுபாலன் ஆனவன் பெருமாளுடைய போய் லயத்தை அடைஞ்சு விட்டான். அதனால அவனுக்கு அத்திராஜ மார்க்கம் இல்லை அப்படின்னு நீ கேக்குற, நீ கேட்டது தான். அவன் அப்படியே கிளம்பிட்டான். அப்படியே அவன் கிளம்பிடவே பெருமாள்கிட்ட சேர்ந்துடவே அத்திராஜ மார்க்கமே அவனுக்கு இல்லையே, எல்லா முக்தானும் அத்திராஜ மார்க்கத்தினாலதான் போகணும்னு நீ சொன்னையே, அது எப்படி வருவோம்னு நீ கேள்வி கேட்ட. அதற்கு சொல்றது, அவன் வந்து சாபம் முடிஞ்சது அவனுக்கு. இந்த சாபம் முடியத்து அவன் விஷ்ணுலோகத்தை அடைஞ்சான் அப்படின்னு சொல்லணும். இது சூக்ஷமான விஷயம். இது இதெல்லாம் பொதுவா காலக்ஷேமன் அவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், என்ன கேட்டிருப்பீங்களா. விஷ்ணுலோகம் இருக்கே அதுலயே பிராகிருத லோகம் அப்ராகிருத லோகம் ரெண்டு இருக்கு. இது ஏன் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, பொதுவா அப்ராகிருதமான லோகத்தில் இருக்கிறவனுக்கு கோபதாபங்கள்லாம் வரவே வராது. அதே மாதிரி ஒருத்தர் பிரமாண சேவைக்கு வந்தான்னாக்கா அவளை தடுக்கிறது அப்படின்றதே அவளுக்கு தோணாது. இன்னொன்று, எல்லாருமே அந்த சமயத்தில் ஞான விபுவா போயிடவே நித்தியசுதிகளாகட்டும் எல்லாரும் பெருமாள் ஆனந்தமாக அவள் அனுபவிப்பான். யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அசூயையோ போட்டியோ ஒருத்தர் தடுக்கணுமோ அப்படின்னா வரவே வராது. ஏன்னா அங்கே சத்வகுணம் உண்டி தான் அங்கே இருக்கு, அங்கே ரஜோகுணமோ தமோகுணமோ கிடையாது சிவை குண்டத்தில். அப்படி இருக்கச்ச இவன் சதுர்முக பிரம்மா சனகர் இவாளெல்லாம் சிருஷ்டிச்ச, அவனெல்லாம் சேவை கொண்டதுக்கு போனா தெய்வதியான்லாம் உள்ள வராதேன்ட்டார், விடமாட்டேன்ட்டார். உடனே அவளுக்கு கோபம் வந்துட்டு அசுர பிரகிருதியா போ அப்படின்னு தப்பிச்சுட்டார். அது எப்படி, அது இவாளோ நித்தசூரிகள் தெய்வதியாள்லாம், இவாளோ யோகிகள் சனகாதிகள் எல்லாம், இவாள் எப்படி கோபம் வந்தது. அவன் நித்தசூரிகளா இருந்த தெய்வதியாளுக்கு எப்படி தடுக்க தோணித்து, தடுக்கவும் தோணக்கூடாது, அந்த மாதிரி இவள் கோபமும் வரக்கூடாது. ஆனால் கோபமும் வந்துடுத்து, தடுக்கவும் தடுத்து தான் கோபமும் வந்துடுத்து, சாபமும் கொடுத்துட்டார். அதன் பிறகு அவன் கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்ட உடனே வந்து அவ அனுகிரகிக்கிறார், இந்த மாதிரி நீ மூணு ஜென்மம் எடுத்து அதன் பிறகுதான் நீ மோட்சத்தை அடைவ, சாப விமோச்சனத்தை அடைவ அப்படின்ட்டு தான் அவ சாப விமோச்சனத்துக்கு வழி சொல்றார். அதனால இது வந்து ஒரு நித்தியமான அப்ராகிருதமான சிவை குண்டத்தில் இருக்கிறவாளா இருந்தாக்கா அவளுக்கு போய் சாபம் வருமா. சவயசை இவையே நித்திய நிர்தோஷ கந்தாக அப்படின்னு அங்க இருக்கு சுவாமி தேசியம் உதாரிக்கிறார். நித்திய சூரியர்கள்லாம் அந்த மாதிரி பெருமாள் மாதிரியே இருக்காளாம். அதாவது ஹேய குணங்கள் இல்லாமல் வசந்த சத்துவ குணங்கள், அதுலேயும் கல்யாண குணங்கள் தான் இருக்கான். இங்கேருந்து போகிற முக்தனுக்கே அப்படின்னா நித்தியசூரிகளை எப்படி இருக்கும், அதை மாதிரி அவன் இருக்கா. அப்படி இருக்கிறவாளுக்கு போய் இதை மாதிரி வருமா, கோபம் வருமா, தடுக்க தோணுமா, வருமா. அதனால பிராகிருத விஷ்ணுலோகம்னு ஒன்று இருக்கு, அதில் இருக்கிறவாளுக்கு தான் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வரும். நேற்று என்ன சொன்னோம், ஏக சுவாதன புஞ்சீத, ஒரு வஸ்துவை தாவண்டியே சாப்பிடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். பெருமாள் என்ன பண்றேனா அங்க உட்கார்ந்துட்டு தானும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார், தன்னுடைய ஆனந்தத்தை நித்யாலோட அனுபவிக்கிறார், முக்தாலோட அனுபவிக்கிறார். புதுசா ஒரு முக்தன் வந்தாக்கா அவனோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறார். நிரதிசயமான அனவதிகமான ஆனந்தம் அங்க இருக்கு. அந்த ஆனந்தத்தை பிரிச்சு எல்லாம் கொடுக்கல, எல்லாரும் ஒரே மாதிரி அனுபவிக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல போய் இதை மாதிரி வருமா. அதனால இந்த சிசுபாலன் போன இடம்ன்றது என்னது, பிராகிருதமான விஷ்ணுலோகமா அல்லது அப்பரம பதமேவா, இல்லை பிரதிகூல ஜென்மம் முடிஞ்சு கொடுத்தோம்னாக்க முக்தி வரும்னு சொல்றாளோ இல்லையோ, அவனுக்கு சாபம் வந்து முடிஞ்சு கொடுத்து, அதனால முக்கிய முக்தி தான் இங்க.
முக்தி. அதனால சாவித்யதான சாவித்யதான் பகவான், சாயுத்தியத்தை கொடுக்கிறவன்னா ஆனந்தார் சாதிக்கிறார் அப்படின்னாக்கா, அப்ப கிருஷ்ணனுடைய பதாரவிந்தத்துல தான், கிருஷ்ணனுடைய திருவடி தாமரைகள்ல தான் இவனுக்கு லயம் கிடைச்சது. அதனால என்ன எடுத்ததுனாக்கா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இரண்டாம் பாதத்துல, பெருமாள் நம்முடைய ஹிருதய குகையில நடந்து கொண்டிருக்கான், நம்ம பூத சூஷ்மங்கள் அதாவது சூக்ம சரீரத்தோட சேர்ந்து பெருமாள் போய் நம்ம இழைப்பாடுறோம், இழைப்பாடுறோம். அதாவது கிளேசங்க, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்ட முடியும், அது பரிகாரத்தெல்லாம் நம்ம அதுக்கு அதாவது கஷ்டத்தை கஷ்டத்தெல்லாம் போக்கடிக்கிறோம், அதுக்கோசரம் நாம அங்க போறோம் அப்படின்னுட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் போன பாதத்துல. அத மாதிரி பெருமாள் வந்து திருவடியில வெறும் இழைப்பாடுறான்னு எப்படி சொல்ல முடியும், இழைப்பாடுதுன்னு சொல்ல முடியாது. அப்படி அப்படி பார்த்தா என்ன சொல்லிடணும்னாக்கா, ஹதய குகையில இருக்கிறவங்ககிட்ட இழைப்பாடுதல் கூட வேண்டாம், அதாவது களை களைப்பு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு, அதை போக்கடிக்கிறதுக்கோசரம் பெருமாள்களோட சேர்ந்துட்டான் இவன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதுவே வேண்டாமே, சாட்சாத் பெருமாளை பார்க்கறது பிரமேயமான பெருமாளை பிடிச்ச நேரம் மோட்சத்தையே அழைச்சிட்டாலே, அதை விட்டுட்டு இந்த அரசியல்வாதி மார்க்கம் வேணுமாண்ணா, அது வேண்டவே வேண்டான்னு ஆயிடும். அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, எப்படியானால் களைப்பா இருக்கிறானோ அதே மாதிரி ஹிருதய குகையில் இருக்கிற பெருமாள்கிட்ட களைப்பா இருக்கிறான்னு சொன்னோம். இப்போ அந்த மாதிரி இந்த சிசுபாலன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, பெருமாள் திருவடியில லயத்தை அடைஞ்சி தன்னுடைய அபராதங்களுக்கெல்லாம் க்ஷமாபணம் பண்ணிக்கிறான், பிரார்த்திக்கிறான், எனக்கு க்ஷமிச்சுடு, க்ஷமஸ்த நிகழந்தேவ பிரணதார்த்தி ஹரப்பிரபோ அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிறான் அப்படின்னு சொல்லலாமே. அதன் பிறகு இவனுக்கு உபாய நிஷ்பத்தி ஆறுது, அதன் பிறகு அர்ச்சராஜினா போறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே, அதனால அர்ச்சராஜ் மார்க்க வரதே அப்படின்னுட்டு ஒரு சமாதானம் சாதிக்கிறார் சுவாமிதேசியன் திருவள்ள இது அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். உடனே கேள்வி வருது, பக்கத்திலேயே பிரத்யட்சமான தேவத்தை அவனே காமிக்கிறான், பகவான் தன்னுடைய சுரூபத்தை காமிக்கிறான், அனாயாசமா சக்கரத்தை எடுத்து அனாயாசமா வதம் பண்ணிடுறாரு பெருமாள். அப்படிப்பட்ட பகவான் நேர பார்க்கத்த, கிருஷ்ணா உன் திருவடியில நான் விழுந்துட்டேன், மோட்சத்துக்கு இதை உடனே நான் அணிஞ்சிட்டேன், நீ ஒன்னடையில் தானே மோட்சம், இதை உன்னோடய சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானா, அதை விட்டுட்டு உபாயத்தை பண்ணி அதன் பிறகு பெருமாள் அடைகிறதுன்றது என்னது, அது அசிவாதி மார்க்கத்தினால போறதுன்றது அப்படின்னு சொன்னாக்கா, அதற்கு பதில் வந்து அதுக்கு பதில் என்ன சொல்றதுன்னாக்கா, விஷ்ணுலோக கிருஷ்ணலோகம் அவனுடைய இடம், விஷ்ணுலோகம் அவனுடைய இடம், அவன் நித்து அந்த நித்திய சூரியா இருக்கணும் அவன், அதாவது துவாரபாலகனா இருக்கும், நித்திய சூரியன் சொல்லிட்டேன், துவாரபாலகனா இருக்கிறது அந்த இடம், அதுக்கு பகவானுடைய திருவடி அடைஞ்சு நேரம் போறான்னு வச்சுக்கோ, அல்லது இந்த மார்க்கத்தினாலையும் போறான்னு வச்சுக்கலாம். மொத்தத்துல என்ன அப்படின்னாக்க, அர்ச்சித இந்த அர்ச்சராதி மார்க்கத்துல போய் போய் சேர்றான் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது இந்த மார்க்கத்துக்கு பிரசக்தியே அவளுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அவனுடைய பெருமாளுடைய கிங்கரம் தானே அவன், சாப விமோசனாச்சு, அவன் போய் தான் இடத்துல போய் நின்றுட்டான், நம்மள மாதிரி முக்தி அடையல, அவன் சாப விமோசனத்தை தான் அடைஞ்சிருக்கான், நம்மளோ கஷ்டப்பட்டு சம்சாரியா இருந்து மோட்சத்துக்கு போனோம், அந்த மாதிரி அவன் இல்லை. அதனால இதெல்லாம் விசேஷ அதிகாரின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அதனால இப்படியும் அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம். ஆக சிசுபாலன் அவன் வந்து தப்பு பண்ணினான், அவனை பெருமாள் வதம் பண்ண பெருமாளுடைய திருவடியை அவன் அடைஞ்சிட்டான், அதுவே மோட்சம் அப்படின்னு ஒரு பட்சம் சொல்லலாம். அல்லது இவன் திருவடியில் அடைஞ்சதுன்றது தன்னுடைய அபராதங்களெல்லாம் க்ஷமாபணம் பண்ணணும், பெருமாள் க்ஷமிக்கணும், அதுக்கோசரம் அவன் திருவடியில் விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இது ரெண்டாவது. மூணாவது, அவன் அங்கே ஒரு கிங்கரன், அந்த கிங்கரனாக இருக்கிறவன் என்ன பண்ணுமா, சாபய மோச தேவதைகள்லாம் வெள்ளாம் வர அவெல்லாம் இது பண்ணினான், ரிஷிகள்கிட்ட அபச்சாரப்பட்ட ரிஷிகள் சபிச்சா
சபைஜீவன் சாப விமோசனம் கேட்ட, சாப விமோசனம் ஆன உடனே திரும்பி தன்னுடைய இடத்துக்கு போறாளா இல்லையாவா? அந்த மாதிரி இவா போறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்ப இந்த அர்ச்சிராஜ மார்க்க பிரசக்தியே வராது. அதனால இந்த கிரமத்துல வச்சுக்கலாம் சிசுபாலனுக்கு. அல்லது பிராகிருத லோகத்துல இவன் போய், பிராகிருத விட்டு லோகத்துல போய் அங்கிருந்து உபாசனத்தை பண்ணி அங்கேருந்து அர்ச்சிராஜ மார்க்கத்தினால அப்ராகிருதமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறான். இத சாந்தானிக்க விஷ்ணுலோகம்னு சொல்றார். இந்த பிராகிருதத்தை சாந்தானிக்க வைகுண்டம் அப்படின்றார். அதனால அந்த கிரமம் சொல்லலாம். இது சிசுபாலன் விஷயமான சமாதானம். அதன் பிறகு ஸ்ரீராமன் வந்து அயோத்தியை சேர்ந்த இந்த ஜங்கமங்கள் ஸ்தாவரங்கள் எல்லாமே எல்லாத்தையும் உற்பத்தி ஆச்சு. அந்த அயோத்தியா நகரவாசிகளோட சரையூ நதியில அவகாகனம் பண்ணி முக்தி அடைஞ்சா பெருமாளுடைய சேர்ந்து எல்லாரும் போயிட்டார். கற்றார் ராவணன் ராமபிரான எல்லார் அப்படின்னு ஆரம்பிச்சு நற்பாலயோத்தியர் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாடு குவித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேயே அப்படிங்கிற தம்மாழ்வார். நான்முகனார் பெற்ற நாட்டுலேயே அயோத்தியா நகரத்துல அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாருக்கும் நல்ல கதியை கொடுத்துட்டான் பகவான் அப்படின்னு அங்க இருக்கு. அவளுக்கு வந்து இது முக்கியமான மோட்சமாக இருந்துட்டு போட்டுமே, அர்ச்சராதி மார்க்கம் இருக்கட்டுமே, அது இல்ல சாந்தானிக்க லோகம்தான் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது பிராகிருதமான வைகுண்டம்னாக்க, அப்ப அர்ச்சராதி மார்க்கம் இல்லை. சாட்சாத் மோட்சம் அப்படின்னாக்க அர்ச்சராதி மார்க்கம் உண்டு, அது விரோதம் இல்லையே. பெருமானோட சேர்ந்தா சேர்ந்துட்டு பெருமாள் தான் வழியில போயிட்டாரு மோட்சத்துக்கு, அந்த இதை சிவகுண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் இவன் அந்த மார்க்கத்தினால போய் சேர்றா அப்படின்னு சொன்னாக்க என்ன தோஷம் வருது? அதனால இந்த தோஷமே இல்லையே, அத மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். இது விரோதமே இல்லை. சாந்தானிக லோகத்துக்கு போறான் பிராகிருதமான விஷ்ணு லோகம் அப்படின்னாக்க, அப்போ இது இல்லை, அர்ச்சராதி மார்க்கம் இல்லதான் அது. ஏன்னா முக்கிய 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 மோட்சமே இல்லையே அது அப்படின்னுட்டு இந்த இது. அத மாதிரி இல்ல இல்ல, முதல்ல பிராகிருத விஷ்ணு லோகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து விஷ்ணு சாட்சாத் வைகுண்டத்துக்கு போறான் பரமபுரத்துக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப என்ன எடுத்து இங்கேருந்து பார்த்து அர்ச்சராதி மார்க்கம் இல்லை, அந்த பரமபுரத்துக்கு போறானே விஷ்ணு லோகத்திலேருந்து அப்ப அர்ச்சராதி மார்க்கம் வருது. அது சொன்னாக்க என்ன தோஷம் வரும் உங்களுக்கு? அதுவே இருந்துட்டு போட்டுமே. அதனால அந்த கிரமத்திலையும் இருக்கலாம். அதனால இந்த ஆதிவாயிக சுவாமி எல்லாம் கூட அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகலாம், அதுலேயும் தோஷம் இல்லை அப்படின்னுட்டு அயோத்தியா நகரத்தில் வாழ்பவர்களுக்கு ஒன்று நேர மோட்சம். அப்பா அர்ச்சராஜ மார்க்கத்தில் போனாலும் தோஷம் இல்லை, விரோதம் இல்லை. அதே மாதிரி சாந்தானிக லோகம்னு சொன்னாக்க அப்ப அர்ச்சராதி மார்க்கம் இல்லை. இல்லை சாந்தானிக லோகமான விட்டுலோகத்துக்கு பிராகிருத விட்டுலோகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து, அதாவது காரிய வைகுண்டம்ன்றாரு, அந்த காரிய வைகுண்டத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மோட்சத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னாக்க, அங்கேருந்து அந்த விட்டுலோகத்திலிருந்து காரிய வைகுண்டத்திலிருந்து இவன் அர்ச்சராதி மார்க்கத்துல போறான். அங்க பக்கத்துல யார் இருக்காளோ, எந்த ஆதிவாயகன் இருக்கானோ அந்த வாயகன், அந்த ஆதிவாயகன் மூலமாக இவன் வைகுண்டத்துக்கு வாழலாம் போயிடுறார் பரவாயில்ல. அதனால இதுவும் விரோதம் இல்லை. அதன் பிறகு புண்டரீகன், இந்த புண்டரீகன் விஷயமும் இப்படித்தான். புண்டரீகன் பெருமாள் அழைச்சன் போறேன், அழைச்சன் போனாக்கா நானே அழைச்சன் போறேன்ற, கோயிலுக்கு ஒருத்தர் அழைச்சன் போற, நம்மளே கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போறோம், பெருமாள் இன்னொருத்தவத்தான் அழைச்சன் போறான் கோயிலுக்கு வான்னுட்டு, ரெண்டும் மார்க்கம் ஒண்ணுதானே, கோயிலை சேர்ந்தாலும் ஒருத்தன் ஆக்ஷன் போறான், நாமளே கோயில் வழி கண்டுபிடிச்சு போறோம், ஆனா மார்க்கம் ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க்கம் தானே. அந்த மாதிரி இந்த பெருமாளே புண்டரீகன ஆக்ஷன் போறே அப்படின்னு சொன்னாக்க ஆக்ஷன் போட்டமே, அதுவும் அர்ச்சராஜ மார்க்கம் தான் ஆக்ஷன் போறே சொன்னா என்ன தோஷம் வந்துடும்? அது விரோதம் இல்லையே, அதுவும் விரோதம் கிடையாது. அதனால அங்கேயே அர்ச்சராஜ மார்க்கம்ன்றது உண்டு, தோஷம் இல்லை. அடுத்தது பீஷ்மாதி. பீஷ்மர்லாம் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, வசுபத பிராப்தி பூர்வகமா அவர் போனார்.
அவர் வந்து மதுரத்தைய அனுஷ்டிச்சிருக்கலாம், அல்லது வேற ஏதோ அதுக்கு சமமா பிரதர்த்தன வித்தியா அதை மாதிரிலாம் கூட அனுஷ்டிச்சிருக்கலாம். இத மாதிரி ஏதாவது வித்தியை அனுஷ்டிச்சு அந்த வித்யா மூலமாக இவா போறா அப்படின்னாக்க, அப்போ முதல்ல மதுபத பிராப்தி, மதுபதத்தை அடைஞ்சிடுறா. அதன் பிறகு அர்ச்சிராதி மார்க்கத்தினால இவா அங்க மோட்சத்துக்கு போறா அப்படின்னு சொல்றோம். அதுல வழியில ஆதித்யன் வரான், அதுல வஸ்வாதி மாதிரி இந்த மது வித்தியை சொன்ன விஷய கிரமத்துல அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் போறான். இதனால கிரம கிரம உபாசி, ஒரு படிப்படியா உபாசி, உபாசனத்தை பண்ணி போறதுன்றது. அந்த மாதிரி போனாக்க தோஷம் இல்லையே, அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துக்கும் இங்க தோஷமே கிடையாது. அதனால அந்த கிரமத்திலையும் போகலாம். அதனால இதுல என்ன சுவாரஸ்யம்னா, இவாளுக்கு பீஷ்மாதிகளுக்கு அவ உபாசனம் பண்ணச்ச மத்வாதி வித்யா மது வித்யாங்கிறனாலதான் உபாதனம் பண்ணச்ச வசுபத பிராப்தி பூர்வகமான மோட்சம். முதல்ல வசுபத பிராப்தி, அங்க கொஞ்ச நாள் போகத்தை அனுபவிக்கணும், அதன் பிறகுதான் மோட்சத்தை அடைகிறார். இந்த கைவல்யம் சொல்றா பாருங்கோ, முதல்ல கைவல்யத்தை அனுபவிப்பாளாம், அதன் பிறகுதான் மோட்சத்துக்கு போவார். சில பேருக்கு அது ஆசை, சில பேருக்கு அது ஆசை. நம்ம லோகத்திலே பிரபன்னால் என்ன பண்றா, இந்த சினிமாக்கெல்லாம் போவார். நான் ஒரு பண்டிதரையே கேட்டேன், நிறைய வந்து தியேட்டர்லாம் போறது கிடையாது, ஆத்திர டிவி இருந்தா பாப்பீங்க, இப்ப டிவியே இல்ல, ஆத்திர டிவி இருக்கிறது கனெக்ஷன் கிடையாது, அதனால போறது இல்ல. என்னது தியேட்டருக்கு போகணும்னு கேட்டா ஒரு பண்டிதரே சொன்னார், சேவை வீட்டுக்கு போனா அதெல்லாம் கிடையாது, இங்கதான் அனுபவிக்கிறமே அப்படின்னு பரிகாசமா சொல்லுவாங்க விளையாட்டுக்கு. அத மாதிரி சில பேருக்கு இதெல்லாம் ஆசை வரும், கைவெள்ளித்தை அனுபவிக்கணும், மதுபதத்தை அனுபவிக்கணும், எப்படி எல்லாம் ஆசை வரும். அந்த மாதிரி அதுவும் அனுபவிச்சுட்டு போறா, இதை போய் இதுக்கு தோஷம் சொல்லணும். அந்த அனுபவிச்சுட்டு அதன் பிறகு அவன் வந்து மோட்சத்தை அடையிற பீஷ்மாதிகள் எல்லாம், அதனால அதுவும் தப்பு இல்லையே. அது அதனால என்ன எடுத்துனாக்கா, உபாசன கிரமம் அதுதான் சொல்றாரு, உபாசன கிரமம். அந்த உபாசனக்கு வியூக லோகங்கள்லாம் இருக்கு பாருங்க, நமக்கு லோகங்கள்லாம் எத்தனையோ லோகங்கள் இருக்கு, அந்த லோகத்துல இருக்கா விபவ லோகம் வியூக லோகம்லாம் இருக்கு, அதுல இருக்கிறவ அவெல்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கிரமம் அது. இதெல்லாம் சுவாமி வந்து அர்த்தபந்திகாதிகாரத்துல விரோதி வர்க்கங்களை சொல்லிட்டு நிறைய சாச்சிருக்கார், விரோதி வர்க்கங்களை நிறைய சாச்சிருக்கார், அதுல இதெல்லாம் கூட இது பண்றிருக்க உதாரிச்சிருக்கார் சுவாமி தேசிகன் சிவனத்தில. அதனால இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் கூட இந்த கிரமத்துல போவாப, கிரமத்துல போனாலும் அந்தந்த ஒரு இடம் வரச்சே அவளுக்கு அர்ச்சிராதி மார்க்கம் கிடைக்கிறதுன்றதுல தோஷம் இல்லை, அதுவும் விரோதமே கிடையாது. இவாளெல்லாம் தான் கிரமமுக்தி, கிரமமுக்தியை அடைபவர்கள். அதே மாதிரி சதுர்முக பிரம்மா, அவருக்கு எப்படி அப்படின்னாக்கா, அவர் எத்தனையோ கல்பங்கள் அதுல பிரம்மாவா இருக்கிறவர், இருந்துட்டு அங்கேயே அவர் உபாசனம் பண்றார். உபாசனம் பண்ணிட்டு அவருடைய அதிகார பதவி முடியச்ச, பிராரப்தம் முடியுது, பிராரப்தம் தான் அந்த அதிகார பதவியே, அதை முடியச்ச அங்கேருந்து அவர் அர்ச்சிராஜ மார்க்கத்தினாலும் போறார். சத்தியலோகத்தில் வந்து அந்த கவனம் இருக்கு, அந்த மாதிரி போற, அதுவும் விரோதம் இல்லையே, அதுதான் கிரமம். அதே மாதிரிதான் சனகர் நாரதர் அவருடைய பிள்ளைகள் மானச புத்திராளிவாள்லாம் மனசுல நினைச்சுட்டாரா, அவள்லாம் பிறந்துட்டார், அவளுக்கெல்லாம் கூட அது மாதிரிதான். அது எல்லாம் எப்படி எப்படின்னு இதே கிரமத்துலதான் அவளும் போறாள். அவள்லாம் அதிகார பூர்த்தி முடியறது, வசிஷ்டர் ஒரு அதிகாரி, அவர் வந்து அவருடைய ஒரு வியக்தி ஒரு ஜீவன் வந்து வசிஷ்டரா பிறக்கிறார், பிறந்து அவர் தன்னுடைய காலத்தெல்லாம் உபாசனம் பண்றார், ஆனா அவருக்கு அந்த அதிகார காலம் முடியணும், பிராரப்தம். அது முடிஞ்சிருச்சுனாக்க அவர் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போறார். இப்படி இவெல்லாம் பிரம்மா பிரம்மத்தை அடையிறவாதான், பிரம்ம பிராப்தி ரூபம் மோட்சம் தான் இவளுக்கு வருது. இத மாதிரி எல்லாத்தையும் நீங்க வந்து கண்டுக்கோங்க, இதெல்லாம் சுலபமா ஊகிச்சுக்கலாம், நல்ல புத்திசாலியா இருந்தாக்கா எல்லாத்துக்கும் ஊகிச்சுக்கலாம்,
இது சுவாமி தேசிங்க நீ இதெல்லாம் எடுத்து போட்டார். அத்தனையும் நம்ம நம்ம புராணத்தை பிரமாணமாக ஒத்துட்டுருப்போம். விஷ்ணுபுராணம், பாரதம், பாகவதம் எல்லாமே நமக்கு பிரதானமானது. ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாம் அவைகளில் சொன்னதை நம்ம வந்து அதெல்லாம் கிடையாது அர்த்தவாதம் அதெல்லாம் தள்ளிடணும்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லணும், கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். அதனால தான் சுவாமி எல்லாத்துக்கும் ஆலோசித்து அது அத்தனையும் சாதிக்கிறார். அது மாதிரி தான் எல்லாரும் பண்ணணும். அதனால எல்லாரும் உபாசனத்தை அனுஷ்டிச்சவா, உபாசனத்தை அனுஷ்டிச்சு அர்த்தராஜ மார்க்கத்தில் தான் போறா. இதை நீங்கள் பிராகிருத வைகுண்டம், அந்த பிராகிருத விஷ்ணு லோகம், சாந்தானிக காரிய வைகுண்டம்லாம் சொன்னாக்கா அப்போ அதுக்கு வந்து அர்த்தராஜி மார்க்கம் வேண்டாம். சாட்சாத் முக்ஷி முக்தின்னாக்க ஏதோ ஒரு கிரமத்தில் அர்த்தராஜி மார்க்கத்தை அடைஞ்சுதான் வா போற. அதனால எந்தவித விரோதமும் கிடையாது நம்ம சித்தாந்தத்தில். போன அதிகரணத்து போன ஸ்லோகத்தில் சொன்ன விஷய கிரமப்படி இவன் அத்தனை பேருக்கும் இதை மாதிரி யாராரு உடனே உடனே போறாளோ எல்லாம் பெருமாள் அடைகிறான்றவெல்லாம் கூட இந்த அர்த்தராஜ மார்க்கத்தை வச்சுன்னு போறான்னு சொல்றதுனால எந்த தோஷமும் வராது. அதனால புராணங்கள்லாம் கட்டுக்கதை அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த ஒரே ஒரு விஷயம், இந்த கதைகள்லாம் எதுக்குனாக்க துஷ்டனோ அல்லது சிஷ்டனோ எப்படியா இருந்தாலும் அவன் ஒழுங்கா உபாசனத்தை பண்ணாள் பெருமாளை ஏதாவது ஒரு விதத்தில் அணைஞ்சிட்டோம்னாக்க பகவான் நிச்சயம் நம்மளை அனுகிரகிச்சுடுவான், நமக்கும் நல்ல கதி கிடைக்கும், அர்த்தராதி மார்க்கத்தினாலும் நாமளும் மோட்சத்துக்கு போகலாம். அதை சொல்றது உண்டிதான் இங்க திருவள்ளம். அதனால புராணங்கள் எல்லாமே இந்த மாதிரி கதைகளை சொன்னாலும் இதனுடைய சூஷ்மார்த்தத்தை கிரகிச்சுக்கணும். அதுக்கோசரம்தான் இவ்வளவு பாடுபட்டு சுவாமி எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறீங்க. இப்போ இந்த அர்த்தராதி மார்க்கமானது நேர்த்தி தான், நேர்த்தி இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மார்க்கம்தான் சொல்லியாயிடுச்சு. அதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சித்தாந்தம். அது எப்பேற்பட்ட புண்ணிய புருஷாவளோ மகாபுருஷாவளோ யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அய்யாவுக்கு சுவாமி பெரிய மகான், அடியேன் ரொம்ப நீச்சன், பரமாகுட்ட சுவாமி பெரிய மகான், அவருடைய சிஷ்யெல்லாம் அவர் பார்க்கத்தே ரொம்ப சாமான்யமானவாள். அத மாதிரி ஐஷிங்க அவா சிஷ்யால், ஆண்டவன் அவா சிஷ்யால் எல்லாமே வச்சுக்கோங்க. எப்படியா இருந்தாலும் அவ வசந்த ஆச்சாரியன்றதுனால அவளுக்கு தனி மார்க்கம், நம்மெல்லாம் நீச்சாள்ன்றதுனால நமக்கு தனி மார்க்கம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அர்த்தராதி மார்க்கம்தான். இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம். ஆகவே நம்மெல்லாம் பிரபன்னாளா இருந்தாலும் நமக்கு அர்த்தராதிகதி உண்டு, பிரம்ம வித்யா நிற்றாளா இருந்தாலும் அச்சுற அதிகதி உண்டு. அந்த பிரம்ம வித்யா நிற்றாள்னா எத்தனையோ பிரம்ம வித்தியோ அவ அனுஷ்டிப்பா, வேற வேற பிரம்ம வித்தியில அப்படின்னா இருந்தா கூட அவளுக்கு எல்லாம் ஒரே அச்சுராதி மார்க்கம் தான்றது இந்த அதிகரணத்தினுடைய ரசம். இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரணி. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சைத்யாதீனாம் அயோத்தியா ஸ்திரச்சர ஜனுஷாம் புண்டரீகாதிகானாம் பீஷ்மாதீனாம் உபாஸ்திக்ரமபவ விபவ வியூஹலோகஸ்திதானாம் தாத்ரூணாம் தத்சுதானாம் அதிகிருதி விகமே ப்ரஹ்ம சம்ப்ரேப்ஸதாமபி அன்யேஷாம் ப்ரஸ்திதிஸ்ஸா சித ப்ருது மதிபிஹி சிந்தனீய யதார்த்தம். சைத்யாதீனாம் சேதிராஜா, சேதிராஜ்யத்துக்கு ராஜா, அதனால அவனுக்கு சைத்யன் அப்படின்னுட்டு அவனுக்கு பேரு சிசுபாலனுக்கு. ஆதிசத்தினால கம்சம், கம்சன் முதலானவாள்லாம் எடுத்துக்கணும். சைத்யாதீனாம் அவளுக்கெல்லாம் எந்த கிரமம் அர்த்தராதி மார்க்கம் உண்டான்னா அர்த்தராதி மார்க்கம் உண்டு. அதே மாதிரி அயோத்தியா ஸ்திரச்சர ஜனுஷம், அயோத்தியா அயோத்தியா நகரத்தில் இருந்த கூடி இருக்கக்கூடிய சரம் அச்சரம் ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாம் ஜனுஷம். ஜனுன்னாக்க உற்பத்தின்னு அர்த்தம், ஜென்மம். அந்த அயோத்தியா நகரத்தில்
உற்பத்தி அதாவது பிறந்தவான் அர்த்தம், பிறந்தவைகள் பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் பசுர் மனுஷ்ய பக்ஷீவ ஏச்ச வைஷ்ணவ சம்சரையாக தேனைவ தே பிரயாசியந்தே சத்விஷ்ணோ பரமம் பதம். ஒரு சிவவைஷ்ணவன் இருக்கான், அந்த வைஷ்ணவனை ஒரு பசுவோ பசு மனுஷ பக்ஷிவா மனுஷனோ ஒரு மிருகமோ அல்லது பக்ஷியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வைஷ்ணவனை ஆசிரியச்சுட்டான்னா போருமா, சமாசனத்தை பரிநாதம் பண்ணிட்டா போருமா, சொன்னாது பாகவத நிஷ்ட மாதிரி. அவன் என்ன பண்ணுவான்னாக்கா தேனைவதே பிரயாசம், அதனாலேயே அவன் கிளம்பிடுவானா மோட்சத்துக்கு, எங்கன்னா தத்விஷ்ணவம் பரமம் பதம், அந்த கிரமத்திலே வேணாம் போய் சேர்ந்துருவான். ஏன்னா ஸ்ரீவிஷ்ணுவானுடைய ஏற்றம் அவ்வளோ உசந்ததாக இருக்கு பாகவத நிஷ்டைன்னு அதை சொல்றாரு. இப்படின்னா போறதுன்னா போறதுன்றதுனால இது இதுன்னு அர்த்தம் இல்லை, அத்திவாதி மார்க்கம் இல்லாமல் நேராக போயிடுறான்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் இதுதான், பெருமாளோட சேர்ந்தா போறா அயோத்தியா ஸ்திரச்சர ஜனுஷாம், அயோத்தியில பிறந்த வாழ்வாழலாம், அவளை சேர்ந்தவர்கள் அந்த நகரத்தையும் சேர்ந்தவர்கள், முதலையாண்டான் சாதிக்கிறார், சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஒரு சிம்மமானது ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவும் பொழுது அதோடு சேர்ந்த ஜந்துக்கள் எல்லாம் மலையை வந்து தங்கணம் பண்ணினார் போலே எம்பெருமானார் சம்சார லங்கணம் பண்ணும் பொழுது அவரோடு சேர்ந்த சேதனா சேதனங்களும் சம்சாரங்கணம் பண்ணிற்றாயிற்று என்று முதலியாண்டான் அருளை செய்த பாசுரம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் வந்து எடுத்திருக்கிறது. முதலியாண்டான் அனுபவித்து ஸ்ரீசுக்தி இது அப்படின்ட்டு ஒரு சிங்கம் தாவரத்து, அந்த சிங்கத்தினுடைய உடம்புல எத்தனையோ ஒட்டின்னு இருக்கு கிருமிகள் இதெல்லாம் இருக்கும், எத்தனையோ மிருகங்கள் இருக்கும் ஜந்துக்கள், அவைகள் எல்லாம் ஒரு மலையிலேருந்து ஒரு மலைக்கு தாவச்ச அவைகளால் தாண்ட முடியாது. ஆனால் சிம்மம் தாண்டுற சமயத்தில் அந்த உடம்புல உட்காண்டிருக்குன்னா அதுவும் தாண்டிடுச்சு. அந்த மாதிரி எம்பெருமானார் அவர் மகா ஜானி மகா யோகி, அப்படிப்பட்ட மகான் அவரோடு சேர்ந்த நாம எல்லாருமே சேர்ந்துட்டோம். அதனாலதான் சம்பிரதாயர் சொல்லுவா ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா கல்யாண பத்திரிகையில் இப்பதான் வரிசையா எழுதுறோம் அந்த ஆச்சாரியால் இந்த ஆச்சாரியால்லாம், ஆனா அதெல்லாம் கிடையாது. ஸ்ரீமதே ராமானுஜாயன மகான் போட்டா போதும். எங்க தமக்கு கல்யாணம் ஆச்சு, எங்க ஈக சுவாமி இப்ப பிரார்த்திச்சோம் பத்திரிகை எழுதணும் என்ன போடுறதுன்னுட்டு ஸ்ரீமதி ராமானுஜாயன மகன் போடும் அப்படின்னு சாதிச்சார். மகாபண்டிதர் மதுராந்தன் சுவாமி அவரும் ஒன்னா கருடபுரம் சுவாமியோட கலட்சேபம் பண்ணுவார், அத்தியனம் பண்ணுவார், ஆனால் எங்கேயும் வெளில வர மாட்டேன்ட்டு பணத்துக்கு வந்துடும், பணத்துக்கு வந்து வர மாட்டேன், எங்க பெருமாள் கோயிலில் உட்காந்துட்டு இருந்தார், பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே சமாசன பரணியாதெல்லாம் பண்ணிட்டு அப்படி எழுந்துட்டு இருந்தார் சுவாமி. அவர் சொல்லுவார் ஸ்ரீமதி என்ன திருமுடி சம்பந்தம், திருமுடி சம்பந்தம் எம்பெருமானாருக்கு திருமுடி சம்பந்தம், அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியார் திருமுடி சம்பந்தம், அவருக்கு பின்னாடி இருந்த ஆச்சாரியார் எல்லாரும் கிரகிக்கப்படுறது. அதுக்கு கேட்டா அப்படின்னா ராமானுஜருக்கு எப்படி கதின்னா புற தலைவரான சிஷ்யரா போயிட்டாரோ எம்பெருமானாருக்கு, அதனால எம்பெருமானாருக்கு மோஷம் கிடைச்சிருக்கும். சிஷ்யர்னால சிஷ்யருடைய ஏற்றத்தை சொல்றதுக்கோசரம் எம்பெருமானால சொல்றது, அதனால குறத்தாழ்வானுடைய வைபவம் அது. ஆக இந்த எம்பெருமானார் வந்து சம்சாரங்கணம் பண்ணினார், பரநியாசம் பண்ணி சரணாகதியை பண்ணி அதனால் அவரோடு சேர்ந்த சேதனாச்சேதனங்கள் எல்லாமே மோட்சத்தை அடங்கிடுத்தோ அப்படின்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல அயோத்தியா சிற சிற ஜனுஷாம் அவருக்கும் இந்த மாதிரி அச்சிராஜி மார்க்கம் உண்டு போற வழக்கெல்லாம் விரோதம் இல்லை. குண்டதீகாதிகாரம் குண்டதீகன் முதலான வாழ்னா பெருமாளே தானே அழிச்சுன்னு போற என்னுடைய பக்தனை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கும் இந்த மாதிரி அர்ச்சராதி மார்க்கம் உண்டு. அது மாதிரி பீஷ்மாதீனா பீஷ்மன் முதலான வாழலாம், அவள்லாம் என்ன பண்ணா அப்படின்னாக்க வசுத பிராப்தி மது வித்தியெல்லாம் அனுஷ்டிச்சவா, அவளுக்கும் இந்த மாதிரி அந்த மது மது வித்தியினால கிடைச்ச பலன் வசுபத பிராப்தி, வசுவா இருக்கிறது அது லோகம், அவளுடைய லோகம் தனி, அந்த லோகத்துல உட்கார்ந்துட்டு அந்த போகத்தை அனுபவிக்கிறது, அதை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு அச்சிராதி மார்க்கத்தினால போவாவா, அதுவும் தோஷம் இல்லை. அது மாதிரி உபாஸ்தி கிரம பவ உபாஸ்தி கிரமம்
அதாவது உபாசனம் இருக்கே கிரம கிரமிக்க உபாசனைன்னு சொல்றான். ஒரு கிரமம் படிப்படியா உபாசனம் பண்றது அந்த மாதிரி. அதனால அந்த உபாசி கிரமத்தினால உண்டான விபவம் வியூகம் முதலான லோகங்கள்லாம் இருக்கிறது. அதுல யாரா இருந்தாலோ அவாளுக்கெல்லாம் அது மாதிரி சில உபாசகாலெல்லாம் இருக்கா, அவாளுக்கும் சரி அந்த லோகத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டும் அதன் பிறகு அவள் கிளம்பி போறாள். அவளுக்கும் அர்ச்சனாதி மார்க்கம் சொன்னா விரோதம் இல்லை. புராணம் இவ்வளவுதான் சொல்லும், நாம தான் அதெல்லாம் கிரகிச்சுக்கணும். அதே மாதிரி தாத்ருணா தாத்தா அப்படின்னாக்கா சதுர்முக பிரம்மாவுக்கு தாத்தா அப்படின்னு பேர், பெருமானுக்கே பேரு. ஆனா இந்த இடத்துல தாத்ருணான்னு இங்க வந்து தாத்ருணான்னு பகுஜனம் போட்டு தேசியம், அதாவது பெருமாள் பல பெருமாள் இல்லையே, ஒரே பிரம்மன் தான். அது நமக்கோசரம் பல உருவங்களை எடுத்துக்கிறது அவ்வளவுதான். ஆனால் இங்க அப்படி இல்லை, சதுர்முக பிரம்மா ஒவ்வொரு இது முடியுது மகாப்பிரளயம் முடியுது அப்ப இன்னொரு பிரம்மா வருவே. அதனாலதான் இகோ கோடி சகஸ்திராணி விஷ்ணுமாராத்திய பத்மபூ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவானி சுசுருமா, இகோ கோடி சகஸ்திரங்கள் தபஸ் பண்ணி விஷ்ணுவை ஆராதிச்சு திரும்பி நான் பிரம்மாவாகணும்னு வேண்டானாங்க. அவ்வளோ உபாசித்துவேன் நேரம் மோஷம் ஒன்றும் கேட்கக்கூடாது, எல்லாருக்கும் அதான் பிரார்த்தம். அந்த மாதிரி நிறைய சதுர்முக பிரம்மாக்கள் ஒத்த ரெண்டு பேர் இல்லை. ஏன்னா அனாதியான சம்சாரத்தில் எது முடியறது எது ஆரம்பம்னு யாருக்கும் தெரியாது. அதனால பல பிரம்மாக்கள் தாத்ருணா அவனுக்கும் சத்தியலோகத்தில் இருந்து அவன் நேரப்போறான் அர்த்தவாதி மனுக்கு மல்லியா, அதனால அதுவும் தோஷம் இல்லை. அது மாதிரி தப் சுதானாம் அவருடைய பிள்ளைகள், சுத அப்படின்னா பிள்ளைன்னு அர்த்தம். அவருடைய பிள்ளைகள்லாம் நாரதர் சிட்டர் காஷ்யபர் சனகாதிகள் இவா எல்லாம் அவளுக்கும் அப்படித்தான். அவன் எப்போ அதிகிருதி விகமே, அதிகிருத்தினா அதிகாரம், அவளுடைய பதவி முடிகிற சமயத்துல விகமே, அது போற சமயத்துல பிரம்ம சம்பிரேத்ததானம் பரமாத்மாவை அடைபவர்கள் அந்நேஷம் அது மாதிரி யாரா இருக்காளோ அவன் அத்தனை பேருக்குமே எல்லாருக்கும் இந்த அர்ச்சிராதின்றது சர்வசாதாரணம். சிலதுலயும் விசேஷம் இருக்கு, ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு சுமந்து சுவாமி சேர்க்கிறார். சிலதுல பூர்ண அர்ச்சிராதி மார்க்கம் 12 பேர் வருவா ஆதிவாகிவார், சில பேர் குறைபாடு இருக்கலாம். ஏன்னா அவன் அந்தந்த லோகத்திலேருந்து போகத்து அதுல சில பேருக்கு குறைஞ்ச மனுஷா வரலாம், அபூர்ணமாகவும் வரலாம் பூர்ணமாகவும் வரலாம். அதனால இந்த மாதிரியாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை எல்லாருக்கும் உண்டு தெரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சீத பிருது மதிபிஹி, சீதனாக்க சூக்ஷமா இருக்கிறதுன்னு அர்த்தம். சீதா சூக்ஷமா இருக்கிறது, சூக்ஷமா இருக்கக்கூடிய பிருது சூக்ஷமான விஷயங்களை கிரகிக்கக்கூடிய பெரிய புத்தி பெரிய ஞானம் வசந்த ஞானம்னு அர்த்தம். பிருது மதிபிகி ரொம்ப வசந்த ஞானத்தை உடையவர்கள் எவ்வளவு சூக்ஷமாக தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு கூட தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஞானத்தை உடையவர்கள் அவனால யதார்கம் சா பிரஸ்திதிகி சிந்தனீயா, யதார்கம் யாருக்கு எப்படி, பீஷ்மாச்சாரருக்கு அவருக்கு எப்படி, யோகலோகத்தாளுக்கு எப்படி, அது மாதிரி அயோத்தியா வாழ் மக்களுக்கு எப்படி, சிசுபாலனுக்கு எப்படி, புண்டரீகனுக்கு எப்படி, பிரம்மாவுக்கு எப்படி, சதுர்முக பிரம்மாக்களுக்கு எப்படி, இந்திராதி தேவதைகளுக்கு எப்படி. ஏன்னா இந்திரனை என்ன பண்றான், தகரத்தியில அவனுக்கு தான் உபதேசம் பண்றாரு சதுர்முக பிரம்மா, எல்லாரையும் உபதேசம் வாங்கிட்டு போறான், அவனும் உபாசனம் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் இதுவே கிடையாது. அதனால அவளுக்கு ஏத்த மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கோங்கோ, நீங்கள் தான் சாமானிய புத்திசாலிகள் இல்லை. அதனால சீதாப்பிரது மதிவிகி ரொம்ப சூக்ஷமான வசந்த புத்தியுடைய சிஷ்யர்களால பண்டிதர்களால இந்த சா பிரஸ்திதிகி இந்த அழகான மார்க்கம் அர்த்தியாதி மார்க்கம். அதனால தான் சான் சொல்லி எல்லா மார்க்கமும் இல்லை அர்த்தியாதி மார்க்கத்தை இந்த இந்த வழியை அந்த வழியானது சிந்தனையா யதார்கம் சிந்தனையா, அவளுக்கு ஏத்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கணும், சரியா ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார்.
சுஸ்ரோதை பார்ப்போம். சைத்யாதீனாம் அயோத்யா ஸ்திரதரஜனுஷாம் புண்டரீகாதிகானாம் பீஷ்மாதீனாம் உபாஸ்தி க்ரமபவ விபவ யூகலோகஸ்திதானாம் தாத்ரூணாம் தத்சுதானாம் அதிகிருதி விகமே பிரம்ம சம்ப்ரேப்சதாமபி அந்யேஷாம் பிரஸ்திதி சா சிதபிரதமதிவிஹி சிந்தனியா யதார்ஹம். இதில் ஒரே ஒரு சூத்திரம், அர்ச்சிராதிநாதத் பிரதிதே. பூர்வபக்ஷி அர்ச்சிராதி மார்க்கத்தினாலதான் போகணும் அப்படின்னு நியமம் இல்லை. அவாவானுக்கு அந்தந்த பிரம்ம வித்யானுஷ்டானுக்கு எந்த இது சொல்றப்போ அந்த கிரமத்துல தான் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். அதற்கு சமாதானம், தப்பு, நியமம் இல்லைன்னு சொல்லாத. நியமம் இருக்கு, அர்ச்சிராதினா அர்ச்சிராதி மார்க்கத்தினால்தான் இவன் போவான். எல்லா பிரம்ம வித்யானுஷ்டானுக்கும் ஒரே ஒரு மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம் தான் அப்படின்னு இங்க அர்த்தம். ஏன் சத் பிரதித்தே, பிரதித்தின பிரசித்தி சஸ்திய, அந்த அச்சிராதி அச்சிராதிகளே அது பிரசித்தியா இருக்குது, ரொம்ப பிரசித்தமா இருக்கு. என்ன பிரசித்தி? நேற்று எல்லாம் பார்த்தோம் எந்த கிரமத்துல போறது. அதை நான் ஒவ்வொரு வித்தியிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றது, ஆனால் அங்கங்க ஒரு அடையாளம் இருக்கும். அந்த வித்தியைக்கும் இந்த வித்தியைக்கும் சேர்க்கை, எல்லாத்தையும் சேர்த்து அனுசந்திக்கணும் அப்படின்னுட்டு சில அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்கள் தான் பிரசித்தமானது. அதனால எப்படி பிரம்ம வித்தியில பலவிதமான பிரம்ம வித்தியைகள்ல பலவிதமான திருக்கல்யாண குணங்கள் இருந்தாலும் மோட்சத்துக்கு போற சமயத்துல எல்லா குணங்களையும் நம்ம அனுபவிப்போமோ அந்த மாதிரி அந்தந்த வித்தியில சில ஆதிவாயுகளை சொல்லியிருந்தா கூட எல்லா ஆதிவாயுகளும் ஒன்னா சேர்ந்து நம்மளை எழுந்தருளை பண்ணிட்டு போவா முக்களை உத்தாவ. அதனால அதுதான் பிரசித்தி, அர்ச்சிராஜிநாத பிரதிதே அப்படின்னு சூத்திரத்தினால அது சொல்லப்படுறது. ஆகவே நியமம் உண்டு, அர்ச்சிராதி மார்க்கத்தினால்தான் இவன் இந்த முக்தனானவன் போகிறான் அப்படின்ட்டு இந்த அதிகரணத்தினுடைய சார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.